வணக்கம் மாக்கம் தோணில் வாழ் மக்களே. ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்தது போல் எமது அரசு செப்டம்பர் மாதம் பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான திட்டத்தை அறிவித்துள்ளது. ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்புக்கும் முதற்றுடன் கொடுத்து அவதானமான முறையில் பாடசாலைகளை மீண்டும் திறக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எமது அரச மருத்துவர்கள், சுகாதாரத்துறை விற்பனர்கள் ஆகியோருடன் மிகவும் கவனமான முறையில் கலந்தாலோசித்து சுகாதாரத்துறை தலைமை அதிகாரிகளுடன் அங்கீகாரத்துடன் இந்த முழுத்திறப்பு விடயத்தை அரசாங்கம் மிகவும் கடின பிரியத்தனத்துடன் மிகவும் பாதுகாப்பான முறையில் உருவாக்கியுள்ளது. செப்டம்பர் முதல் எலிமெண்டரி பப்ளிக் ஸ்கூல் மாகாணம் முழுவதும் மீண்டும் திறக்கப்படும். வாரத்தில் 5 நாட்கள் வகுப்புகள் நடைமுறைப்படுத்தப்படும். ஆபத்து குறைந்த, அதாவது ரிஸ்க் குறைந்த மேல்நிலை பள்ளிகள், செகண்டரி ஸ்கூல், ஹைஸ்கூல் பாடசாலைகள் வாரத்தில் 5 நாட்கள் வளமையான தினசரி அட்டவணையுடன் வகுப்புகள் தொடங்கும். பெரும்பாலான செகண்டரி மேல்நிலை பாடசாலைகள் பகுதி நேரமாக 15 மாணவர்களுடன் நேரிலும் குறிப்பாக இருந்து உங்களுக்கு தெரியும் வகுப்புகளிலிருந்து மற்றும் இணையவழி கற்றல் மூலமாக ஆன்லைன் மூலமாக அந்த வகுப்பு நடைபெறும். இருப்பினும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இன்பர்சனாக போவதை விரும்பவில்லை என்றால் அவர்கள் அவ்வாறு செய்ய தேவையில்லை என்று நீங்கள் கருதினால், பெற்றோர்கள் கருதினால் தங்கள் குழந்தைகளுக்கு இணையவழி மூலமாக, அதாவது வந்து ஆன்லைன் மூலமாக கற்றலை தேர்வு செய்ய முடியும். எங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விரிவானவை. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு வந்து முக்கியமானது, உங்களுடைய மனதுகளில் இருப்பவை. அனைத்து ஊழியர்களும் மாணவர்களும் ஸ்கூல் ஸ்டாஃப் பாடசாலைக்கு செல்வதற்கு முன்பு கட்டாயம் ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதாவது வந்து செல்ஃப் ஸ்கிரீனிங், பாடசாலைக்கு உள்ளே சுய பரிசோதனை, அதாவது வந்து பாடசாலைக்கு போக முந்தைய உங்களுடைய செல்ஃப் ஸ்கிரீனிங், கை கழுவுதல், தனி மனித இடைவெளி பேணல் மற்றும் பாடசாலை பொது இடங்களில் ஒருவழி பயணம் போதல் என்பவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான அடையாளங்கள் போடப்பட்டிருக்கு. அதாவது வந்து மெயின் ஹால்வே, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் தங்களுடைய தொகையாக கூடுகின்ற விடயங்கள்லாம் தவிர்க்கப்படும். இது தவிர பாடசாலை கழிப்பறைகளில், அதாவது வாஷ்ரூமில் மாணவர்கள் உரிய முறையில் கைகளை கழுவி கிருமி நாசினிகளை உபயோகிக்கிறதுக்கு ஊழியர்னால் உரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கும். அதாவது என்ன மாதிரி பிள்ளைகள் அந்த சானிடைசேஷன் ஓ அந்த ஹைஜீனிக் அதை எப்படி செய்யணுமன்றது கூட அவர்களுக்கு அங்கே உள்ள ஸ்டாஃப்களால் டீச்சர்ஸால் எல்லாம் அந்த வழிநடத்தலெல்லாம் இருக்கும். 4ஆம் முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பாடசாலை வளாகத்தில் நான் மெடிக்கல் மாஸ்க் அல்லது துணி முக கவசங்களை அணிய வேண்டும். அதாவது அந்த ஃபேஸ் மாஸ்க்கள் வந்து நான் மெடிக்கல் மாஸ்க்களை அணியலாம். இந்த கிண்டர் கார்டன் பாடசாலை கிண்டர் கார்டன் பிள்ளைகள் முதல் தரம் தொடக்கம், அதாவது கிரேட் 1லிருந்து கிரேட் 3 வரையான மாணவர்கள் பாடசாலையில் முகக்கவசங்களை அணிய விரும்பினால் அணியலாம். இது வந்து உங்களுக்கு மேண்டட்டோரி இல்லை, இது வந்து ஆப்ஷனல். பாடசாலைகள் சார்ந்த அனைத்து ஊழியர்களும் மருத்துவ நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில், சிலருக்கு மெடிக்கல் கண்டிஷன் எல்லாம் இருக்கலாம், சிலருக்கு மாஸ்க் போட முடியாது, மாஸ்க் அணிய முடியாது, அவர்களோட மாஸ்க், ஐ ப்ரொடெக்ஷன் போன்ற PPPக்கள் வழங்கப்படும். அப்போ இதுகளெல்லாம் வந்து எங்களுடைய அரசால் இதுகளுக்கான மேலதிக நிதியுதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பெற்றோர்கள் உட்பட பார்வையாளர்கள் பாடசாலைகளுக்கு அனுமதிக்கப்படுவது மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் அவதானத்துடன் மேற்கொள்ளப்படும். அதாவது விசிட்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போவதில் நிச்சயமாக அதில் கடுமையான ரூல்கள் அதில் வந்து உண்மையிலேயே போடப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் எவ்வாறு கையாள்வோம்? இப்போ நீங்கள் கேட்கலாம், உங்களோட பிள்ளைகளுக்கு சில வேளை ஏதாவது அவுட் பிரேக் அந்த ஸ்கூலில் வந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? இது வந்து பொதுவாக உங்களோட மனதில் இருக்கிற கேள்வி. கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு, பொது சுகாதார பிரிவு என்பன பாடசாலை சபைகளுடன் நெருக்கமாக இணைந்து நோய் தொற்று பரம்பலை கட்டுப்படுத்தும் வகையில் இயங்கும். உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஸ்கூல் போர்ட்டோட
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துகள் இவருடைய எல்லாரும் ஆராய்ந்து ஒரு எங்களுடைய அந்த 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 அதுக்கான வழிவகைகளை கையாள்வோம். COVID-19 அறிகுறி தென்படும் எந்த ஒரு மாணவர் அல்லது பணியாளர் உடனடியாக மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு மீண்டும் பொது சுகாதாரத்துறையினரால் COVID-19 பூரணமாக இல்லையென்று உறுதிப்படுத்தும் வரை பாடசாலைக்கு திரும்ப அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு சிம்டம் வந்திருந்தால் அவர்கள் ஃபுல்லாக அங்கேயே அசஸ் பண்ணப்பட்டு, உங்களுக்கு தெரியும் நர்சஸ் இருக்கணும், ட்ரெயின் பண்ணப்பட்ட சில்ட்ரன் சைல்ட் பீடியாட்ரிக் நர்சஸ் அவர்கள் வந்து மேக் ஷோர் பண்ணணும் ஒரு பாடசாலையை திரும்பலாம். மற்றது பாடசாலைகள் வகுப்புகள் இருக்க நடைமுறைகள் பஸ் போக்குவரத்து தினசரி அனுமதித்த பார்வையாளர்கள் விவரங்கள் அடங்கிய பதிவேடுகளை கட்டாயம் பராமரிக்க வேண்டும். இந்த ரெக்கார்ட் கீப்பிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து இவ்வளோ பாதுகாப்பாக்கான பெரிய வழிகள். இது ஒரு பொதுவான கேள்வி. எமது அரசு பாடசாலைகளில் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதார தேவைகளுக்காக மேலதிகமாக $300 மில்லியன் அதாவது $300 மில்லியன் கல்விச்சபைகளுக்கு ஒதுக்கோடு செய்துள்ளது. பாடசாலைகளுக்கும் கல்விச்சபைகளுக்கும் செல்ஃப் ஸ்கிரீனிங் டெஸ்டிங் ட்ராக்கிங் போன்றவற்றை மேற்கொள்வதற்காக 500 பொது சுகாதார செவிலியர்களை அதாவது வந்து நர்சஸ் நாங்கள் செவிலியர்னு சொல்கிற தமிழில் நர்சஸ் உண்மையிலேயே நர்சஸ்களை நாங்கள் நியமித்துள்ளோம். இவர்களெல்லாம் உங்களுடைய ஸ்கூல் போர்ட்டோடு இணைந்து செயற்படுவார்கள். 900க்கு மேற்பட்ட மேலதிக பாதுகாவலர்கள் அதாவது வந்து 900 கஸ்டோடியன்ஸ் மேலதிக துப்புரவு தேவையான பொருட்களும் சாரதிகளுக்கான பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படும். அதாவது ஸ்கூல் பஸ் டிரைவர்ஸ்க்கான உபகரணங்களும் வழங்கப்படும். வகுப்புகளை சிறிதாக வைத்துக்கொள்வதை கண்காணிப்பதற்கு மேலதிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். விசேட தேவையுடைய மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் தேவைக்காக மேலதிக முதலீடுகள் செய்துள்ளோம். அதாவது வந்து ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் ஓட்டிசம் சில்ட்ரனுக்கான அவர்கள நலன்களுக்காக நாங்கள் மேலதிக ரிசோர்ஸஸை அலக்கட் பண்ணியிருக்கிறோம். குழந்தை பராமரிப்பு மையங்களை மீண்டும் திறத்தல் என்ன மாதிரி டே கேரை திறக்கிறன்றதை நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்ப்போம். மீண்டும் உரிமை பெற்ற குழந்தை பராமரிப்பு மையங்கள் செப்டம்பர் 1ம் தேதி தொடக்கம் பூரணமாக கடுமையான சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதலுடன் திறக்கப்படுகின்றது. அனைத்து குழந்தை பராமரிப்பு ஊழியர்களும் முகக்கவசம் அணிய வேண்டும். அதாவது எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்டாஃப் எல்லாரும் மாஸ்க் அணிய வேண்டும். குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் தினமும் பாடசாலைக்கு வருவது முன்பு நோய் தொற்று சோதனை ஸ்க்ரீனிங் செய்யப்படுவார். உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்க்ரீனிங் வந்து ஸ்கூலுக்கு போக முந்தைய டேக்கருக்கு போக முந்தைய செய்யப்படுவார். குழந்தைகளுக்கு அடிக்கடி கை கழுவுதல் ஊக்குவிக்கப்படும். மேலும் ஒன்டாரியோ அரசு மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து மேம்படுத்தப்பட்ட துப்புரவு செலவுகளுக்கு உதவ $234 மில்லியன் வழங்குகின்றது. அதாவது $234 மில்லியன் வழங்குகின்றது. குழந்தைகளுக்கோ அல்லது ஊழியர்களுக்கோ COVID-19 தொற்று கண்டறியப்பட்டால் அவற்றை கையாளுவதற்கான சரியான பாதுகாப்பு நெறிமுறைகளும் பின்பற்றப்படும். உங்களுக்கு மேலதிக தகவல்களுக்கு உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு டிஃபிகல்ட் டைம். என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு உங்களுக்கு அழைக்கலாம் அல்லது எனது அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் அழைக்கலாம். மற்றது உங்களுடைய மின்னஞ்சல் உங்களுக்கு தெரியும் என்ற இமெயில் அட்ரஸ் கூட நீங்கள் அழைக்கலாம். மற்றது என்ற வெப்சைட் லோகன் கணபதியினுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போகலாம். மற்றது மிகவும் முக்கியமானது இது எங்களுடைய பிள்ளையனுடைய எதிர்காலம் அவருடைய பாதுகாப்பு. இது வந்து எனக்கும் என்னுடைய அரசுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிள்ளை பெற்றோர்களுக்கும் வந்து ஒரு முக்கியமானது. அப்போ இது சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு தயக்கங்கள் இல்லை ஏதாவது அது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் அல்லது ஏதாவது உங்களுடைய பாடசாலைகளில் மார்க்கமாக இருக்கலாம் அல்லது மற்ற பகுதிகளாக இருக்கலாம் இங்கே என்றாலும் உங்களுக்கு ஏதாவது விசனங்கள் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.